Hi, hello friends, welcome back to Chikku Samayal. Chikku Samayal இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் 3ல ரோஷினி பண்ண கேரட் மல்பூவை தான் பார்க்க போறோம். இந்த கேரட் மல்பூவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பண்றதுக்கு இன்னைக்கு நான் 1/4 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இது பரபரன்னு இல்லாம நல்லா நைஸ் பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஜாரில் 2 கேரட்டை கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் கூட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபைன் பவுடரை அரைச்ச ரவையை சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச கேரட் சேர்த்துக்கலாம். கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். 1/4 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட கொஞ்சம் கலருக்காக நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கலர் பவுடர் வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பீட் பண்ணாமல் நல்லா மிகுதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். முதலே அதிகமாக பால் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும், அதனால் பாலை குறைச்சி குறைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும். இது ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இந்த கேப்பில் நம்ம போய் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக குங்குமம் பூ சேர்த்துருக்குறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு நல்லா ஊறி இருக்கும். வாங்க இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடுனதுக்கப்புறமா மெதுவாக அதை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. அதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கனால நல்லா உப்பி வரும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இப்படி மாற்றி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் மாதிரி நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 கரண்டியை வச்சு இது ஆயிலெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். கேரட் குழந்தைங்களுக்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் ரெசிபியில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதில் நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துருக்குறோம். நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் ஒரு 5 நிமிஷம் ஊற விடணும். சுகர் சிரப்பில் ஒரு நல்லா 5 நிமிஷம் ஊறும்போது அதோட சுகர் எல்லாம் இதில் நல்லா ஏறும். இந்த மாதிரி குக் வித் கோமாளி சீசன் 3 ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்டான கேரட் மல்பூவா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதை சர்வ் பண்ணும்போது கூட அதுக்கு மேலே சுகர் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கு சமையல் கிரியேட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.